அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்கிறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு பேன் சோசியல் மீடியா ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்த உலகின் முதல் நாடு, அதாவது 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சோசியல் மீடியா யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசர்ட் ரிசீவ்ட் ஸ்னோஃபால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த பாலைவனம் முதல் முறையாக பனிப்பொழிவை பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியன் டெசர்ட் பத் அல்ஜாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜன் இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அரேபியன் சீல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டிருக்கு, அதனால அந்த மாய்ஸ்சர் லேடன் ஏர் அப்படிங்கிறது நமக்கு சவுதி அரேபியாவில் ஒரு ஸ்னோஃபால கொண்டு வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஒன், த பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதோட பிரசிடெண்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த அமைப்பையே இந்தியா தான் உருவாக்கியிருப்பாங்க. 2015 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து அதனுடைய தலைவராக இப்போ இந்தியா இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் செட் டு இன்க்ரீஸ் ஃபண்டிங் கிராண்டட் அண்டர் இன்னுயிர் காப்போம் டு ஹவு மெனி ருபீஸ். தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை எத்தனை ரூபாயாக உயர்த்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இன்னுயிர் காப்போம் திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அப்படிங்கிற பகுதியில அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தை கீழே பார்த்தோம்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு அடுத்த 48 மணி நேரங்களுக்கு நமக்கு என்ன சிகிச்சை அளிக்கிறாங்களோ அந்த செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்குவாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை அரசாங்கமே எடுத்துப்பாங்க, ஏற்றுப்பாங்க. சரியா? இதுக்குள்ள இந்தியன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தை கீழே கவர் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளை சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி, தமிழக எல்லைக்குள்ள அவங்களுக்கு ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னா 48 மணி நேரங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அந்த செலவு அப்படிங்கிறத அரசாங்கமே ஏற்றுவாங்க. இந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறத இப்போ 2 லட்சமாக உயர்த்த போகிறாங்க, அந்த செய்திகள் வெளியாகிருக்கு. கடைசியாக, டொனால்டு ட்ரம்ப் இஸ் எலெக்டட் அஸ் அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 47th அதிபர். சரிங்களா? 47th பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சரியா? சோ இன்னைக்கு 5 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.